ஹலோ, சிராஜ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் வந்து யார் செக்மெண்ட் கேட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் முகமது சிராஜ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. ஆன்சருமே முகமது சிராஜ் தான். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தானே எப்பவுமே வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, சிம்பிள் தான். ஸோ 2020 ஐபிஎல் சீசனில் கேகேஆருக்கு எதிராக வந்து சிராஜ் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து பவுலிங் போடுவார். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேடின் ஓவர் வந்து போட்டிருப்பாப்பில். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்லே வந்து யாருமே ரெண்டு மேடின் ஓவர் போட்டது கிடையாது. முகமது சிராஜ் தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு டூ ஸோ அப்படின்ற ஒரு சூப்பரான ரெக்கார்டையும் அவர் தான் வச்சிருக்காரு. ஸோ இதான் எக்ஸ்ப்ளனேஷன். நிறைய பேர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ நம்ம எபிசோடுக்குள்ளே போயிருக்கோம். ஹே, ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். நான் உதிரின். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம முகமது சிராஜ் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முகமது சிராஜ் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் வந்து, இப்போ நம்மளாம் ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை வந்து யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லிட்டா ஏன் அப்படி சொன்னாங்க, நல்லா தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெண்டு நாள் மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா 2019 ஐபிஎல் சீசனில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த சீசன் வந்து இவர் கொஞ்சம் ஒரு புவரான சீசனாக தான் இருந்துச்சு. அதுக்காக எல்லாம் என்ன ஒரு ட்ரால்ஸ் வந்துச்சுன்னா, வெளியே நீ இனிமேல் உங்கள் அப்பா மாதிரி ஆட்டோ ரிக்ஷாவே ஓட்ட போயிர், கிரிக்கெட் வந்து விளையாடாத அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தூக்கி போட்டு வந்து இன்றைக்கி இந்தியன் டீமில் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இருக்கார்னா, இப்போ அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன, அதெல்லாம் வந்து காதில் வாங்கக்கூடாது, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை தான் இவர்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அவரை பற்றின ஏழு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி சிராஜுக்கு வந்து சின்ன வயசில் வந்து அவ்வளோ கஷ்டம், பிகாஸ் அவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்னால வந்து அவங்களுக்கு பெரிய இன்கம்லாம் இருக்காது, ரொம்பவே கம்மியான இன்கம் தான் இருக்கும். சின்ன வயசில் வந்து நம்ம சிராஜ் வந்து ப்ரொஃபஷ்னலாக போய் கிரிக்கெட்டெல்லாம் வந்து கற்றுக்கல, அவர் பாட்டு சும்மா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருப்பார் டென்னிஸ் பாலில். ஸோ அவரோட எல்டர் பிரதர் வந்து இவர் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் வந்து பவுலிங் போகிறதே பார்த்துட்டு வந்து, இந்த பையனுக்கு வந்து நிறைய திறமை இருக்குது, நீ கன்ஃபார்ம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டில் போய் சேர்றா அப்படின்னு வந்து சொல்லி சிராஜை வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பக்கம் திருப்பி விட்டதே அவரோட எல்டர் பிரதர் தான். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் வந்து சிராஜ் வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட்லேருந்து வாங்கின சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 500 ரூபாய். அது எப்போ வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கிள் இருப்பார், அவங்க அங்கிள் வந்து ஒரு கிளப் டீம் வச்சு நடத்துவார், அந்த கிளப் டீமோட கேப்டன் வந்து அவங்க அங்கிள் தான். அது கீழே வந்து நம்ம சிராஜ் வந்து ஆடுவார். அந்த ஒரு 25 ஓவர் மேட்ச் ஒன்று ஆடுவாங்க, அந்த மேட்ச்சில் வந்து 9 விக்கெட் வந்து எடுத்து அவர் அங்கிள் வந்து அவரை வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்து சூப்பராக போலிங் போடடா அப்படின்னு சொல்லி ரிவார்டும் பண்ணி. 2021 இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் சீரிஸ் வந்து நினச்சா அதோட ஃபர்ஸ்ட் மேட்ச், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ட்ரா ஆகிடும். ஆனால் ஒரு சூப்பரான இன்சிடென்ட் வந்து வந்து நடந்திருக்கும், ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட்டு நம்ம சிராஜுக்கும் நம்ம முகமது ஷமிக்கும். ஸோ அந்த டெஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் டேல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கிலாந்து வந்து பேட்டிங் ஆட முடியாது. ஸோ இங்கிலாந்து வந்து பேட்டிங் ஆடும்போது நம்ம ஷமி வந்து பவுலிங் போட்டு 49 ஓவரில் வந்து பவுலிங் போட்டு திருப்பி ரன்னப்புக்கு வந்து வருவார். அடுத்த பால் போகலான்னு வரும்போது சிராஜ் என்ன பண்ணுவாப்பிலனா வந்து சிராஜ் கையில் வந்து பால் இருக்கும், என்ன பண்ணுவாங்க நார்மலாக பக்கத்தில் இருக்க ஃபீல்டர்ஸ் எல்லாம் வந்து பாலை ஷைன் பண்ணி வந்து நம்ம பவுலர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் சிராஜ் அதுக்கு பண்ண டெக்னிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஷமி வந்து பால் போட்டு திருப்பி ரிவர்ஸில் வருவார்ல, அப்போ பக்கத்தில் சிராஜ் கையில் வந்து பால் இருக்கும், சிராஜ் வந்து என்ன பண்ணுவாப்பிலனா வந்து ஷமியோட ஃபோர்ஹெட்டில் வலியும் பார்த்தீங்களா அந்த ஷொட்டு, அதை எடுத்து பாலை வந்து துடைப்பார். ஏன்னா வந்து ஐசிசியில் வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, சலவை வந்து யூஸ் பண்ணக்கூடாது பேண்டமிக்னால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன்ஸ் வந்து எதுக்கு இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏங்க நீங்களும் தான் அந்த மொட்டை வெயிலில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் வேர்க்கும், உங்கள் ஸ்வெட்டே எடுத்து நீங்கள் தேய்க்கலாமே அதுக்குன்னு சொல்லிட்டாங்க, பவுலர் போட்டு வரும்போது அவர் ஸ்வெட்டை எடுத்து நீங்கள் தேய்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக வந்து அந்த சைடு வந்து ஆக்கியிருப்பாங்க. நிறைய ட்விட்டர்லேயே வந்து அந்த இன்சிடெண்ட்டை வச்சு நிறைய வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம 2021 இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் லார்ட்ஸில் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் டே 3 அன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்வோ அந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் குண்டார் பாப்புல, அவர் வந்து இந்தியா ஜெர்சி வந்து போட்டு ஃபுல்லாக கிரவுண்டில் வந்து ஓடிட்டு இருப்பார். ஸோ அந்த மேட்ச் அப்போது அந்த டே 3 அப்பவுமே வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபீல்ட் பொசிஷனில் வந்து நின்றுட்டு நானுமே இந்தியன் பிளேயர் தான் அப்படின்னு வந்து சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும்போது எல்லா செக்யூரிட்டிஸாக வந்து அவர் வந்து தர 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 அப்படின்னு வந்து இழுத்துட்டு போவாங்க. அப்போ அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விழுந்துன்னு சிரிச்சோம். அதோட பயங்கரமாக வந்து நம்ம சிராஜுமே வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். சிராஜோட எல்டர் பிரதர் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் வந்து அவங்க எல்டர் பிரதர்கிட்ட வந்து ரொம்ப பொறுப்பானி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிராஜை வந்து கண்டமணி திட்டிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ ஆஃப்டர் இந்த ஃபியூச்சரில் வந்து சிராஜ் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே போயிட்டு பெருசாக சாதிச்ச அப்புறம் வந்து இவருக்குமே வந்து அவருக்கு எல்டர் பிரதர் கொடுத்து அதே ரெஸ்பெக்டை வந்து கொடுக்குறாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிராஜுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு ஆசை இருந்திருக்கு. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சின்ன வீடாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம பெருசாக வந்துட்டு அப்புறம் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு ஆசை வந்து சிராஜுக்கு வந்து பெருசாகவே இருந்திருக்கு. சிராஜ் ஐபிஎல் கான்ட்ராக்ட் வாங்கிட்ட அப்புறம் அந்த ஆசை நிறைவேற்றுற வகையாக ஒரு புது வீடை தன்னோட ஃபேமிலிக்கு கட்டி கொடுத்துருக்கு. 2019 ஐபிஎல் சீசன் ஆர்சிபிக்கு ஒரு டிஸ்ட்ராஸ்டர்ஸான ஐபிஎல் சீசன் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் முகமது சிராஜுக்கும் ஒரு புவரான ஐபிஎல் சீசனாக தான் அவருக்கு அமைஞ்சது. மொத்தம் 9 மேட்சஸ் ஆடி 7 விக்கெட்ஸ் மட்டுமே எடுத்து அவரோட எக்கனாமி வந்து 10 மேலே வந்து இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டோட்டலாகவே பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்விட்டர்லேயாச்சும் சரி கமெண்ட்ரி பண்ணவங்களாச்சும் சரின்னு சொல்லி எல்லா சைட்லேருந்து தான் அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்சாக அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆரோட ஒரு மேட்ச் இருந்துச்சு. அதில் வந்து ரெண்டு பீமர் வேறு நடுவில் போடுவார்ல, ஓவர்
ஆடுல கோலி வேற கட் பண்ணுவார்ல. ஸோ அந்த மேட்ச்ல 2.2 ஓவர்ஸ்லேயே வந்து 5 சிக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாரு நம்ம முகமது சிராஜ். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சப்பறம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க அப்பா மாதிரி ஆட்ட ஓட்டப்படி நீ கிரிக்கெட் ஆடலாம் தகுதி கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி செம்மையாக பேஷ் பண்ணியிருப்பாங்க அந்த ஐபிஎல் சீசன் அவரோட புவர் பர்ஃபார்மன்ஸுக்காக. ஸோ அவர் வந்து 2019 சீசன் முடிஞ்சவன் ரொம்ப வந்து வெக்ஸ்டாக இருப்பார். அப்போ வந்து நம்ம கேப்டன் கூல் எம்எஸ் தோனி வந்து அவர் கூப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாரு, கிரிக்கெட்னாலே அப்படிதான்டா, நீ நல்லா விளையாடும் போது உன்னை சுற்றி எல்லாருமே வந்து நல்லா ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் நீ நல்லா விளையாடாத போது இப்படி தான் வந்து நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. பட் வந்து நீ வந்து நல்ல உழைப்பையும் அந்த டைமையும் வந்து அந்த கேமுக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணனா வந்து கன்ஃபார்மாக வந்து இப்போ இருக்க நெகட்டிவிட்டியுமே வந்து பாசிட்டிவிட்டியாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம தோனி வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதை கேட்டு அப்புறமா வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு வந்து சிராஜ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவர் இருக்க இடம் வந்து உண்மையிலே சிராஜ் மட்டும் இல்லை, அன்னைக்கு அவருக்கு அட்வைஸ் பண்ண தோனியே வந்து பெருமைப்படக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 2018 ஹைதராபாத்தில் ஒரு மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சப்பறம் நம்ம சிராஜ் வந்து நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணும்போது எல்லாருமே நிறைய பேர் அந்த டின்னருக்கு வந்து வர அப்படின்னு சொன்னாங்க. பார்த்திப் பட்டேல், சகால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரந்தாங்க. அண்டு நம்ம ஆர்சிபியோட கேப்டன் அந்த டைமில் இருந்த விராட் கோலி இருந்தாப்பில்ல, அவர்கிட்ட வந்து கேட்கும்போது இல்லைடா எனக்கு பேக் ரொம்ப கொஞ்சம் ஸ்டிஃப் பேக்காக இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லி சிராஜ் கிட்ட சொல்லும்போது சிராஜும் சொல்லியிருப்பார் சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து வீட்டுக்கு வந்து போயிடுவார். ஸோ வந்து பின்னாடி வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு காரில் வந்து இறங்கும்போது கோலியுமே வந்து காரை விட்டு கீழே இறங்கும்போது நம்ம சிராஜ் வந்து செம்ம சர்ப்ரைஸ் ஆகிறாரு, என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து நம்ம கோலி வந்து கட்டி பிடிப்பார். கட்டி பிடிச்சிட்டு வந்து ட்விட்டர்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருப்பார், நான் நினைக்கவே இல்லை இந்த சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கு வந்து என் ஆசிபி டீம்மேட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான நோட்டையும் போட்டிருப்பேன். 2014 வந்து ஹைதராபாத் ஜோனல்ஸ் வந்து நடந்திருக்கு, அந்த டீமில் வந்து நம்ம முகமது சிராஜ் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த ஜோனல்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் வந்து ரஞ்சி டிராஃபி டீமுக்கு வந்து செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான வாய்ப்புமே வந்து காத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டைம் அப்போது நம்ம சிராஜ் கிட்டே வந்து ஸ்பைக்ஸ், அந்த ஸ்பைக் வச்ச ஷூ இல்லவே இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஹைதராபாத் ஜோனல்ஸ் டீமோட கோச் இருக்காருல்ல அப்துல் ஆசிம், அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து இந்த பையன் வந்து சூப்பராக பவுலிங் போடுறான், இந்த பையனுக்கு வந்து செம்ம டேலண்ட் இருக்குது, இவனுக்கு நம்ம ஸ்பைக் ஷூ வந்து கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்பைக் ஷூ வந்து நம்ம முகமது சிராஜுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போத்திலருந்தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முகமது சிராஜ் வந்து ஸ்பைக் ஷூ வச்சு பவுலிங் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி யார் செக்மெண்ட்டில் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறேன், இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர். அண்ட் இவர் டெஸ்ட் டெபியூட் வந்து எப்போ ஆயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 அந்த டைமில் வந்து ஆஸ்திரேலியாவோட தான் இவர் வந்து டெஸ்ட் டெபியூட் வந்து ஆயிருப்பார். ஸோ வந்து இவர் தான் ஒன்லி ஸ்ரீலங்கன் வந்து சொல்லுவாங்களா டு கெட் ஆஃப் த மார்க் வித் 6 அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து ஒரு 6 அடிச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து 3வது பாலாக இருக்கலாம், 4வது பாக்கலாம், எந்த பால் வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு பக்கத்தில் வந்த ரன்ஸ் வந்து 6 அடிச்சு தான் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவரை பற்றி தான் நம்ம அடுத்த எபிசோடு பேசுவோம். ஸோ இன்றைக்கி சிராஜை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்தோம், உங்களுக்கும் சிராஜை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும், அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் செக்மெண்ட்டோட ஆன்சரையும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் அந்த பிளேயர் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ நான் அடுத்த எபிசோடில் வேற ஒரு பிளேயரை பற்றி நான் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. பை.